Hi everyone, welcome to Samiya Zone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்ட்டா பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பன்னீரை வந்து மாரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து 200 கிராம் பன்னீர் வந்து பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதல வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஊற வைக்க போறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கேன், ஹீட் பண்ணி நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு நான் வந்து நல்லா chop பண்ணிருக்கேன் garlic, அத நான் ஆட் பண்றேன். ரெண்டு onion நான் ஃபைன்லி chop பண்ணிருக்கேன், அத ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும், இது வேகணும் நல்லா கொஞ்சம். இது கூட கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கப் வந்து கேரட் வந்து ஃபைன்லி chop பண்ணி ஆட் பண்ண போறோம். அடுத்து பீன்ஸ் நீட்டா கட் பண்ணி இருக்க பீன்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். அப்புறம் கேப்சிகம் இதையும் நீட்டா கட் பண்ணி இருக்கேன். அப்புறம் கோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு, ஓவர் குக் ஆகக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதனால நான் வந்து இப்போ வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். வினிகர் 2 ஸ்பூன் ஆட் பண்றோம் நம்ம. ½ ஸ்பூன் salt ஆட் பண்ணிட வேண்டியதா. நம்ம வந்து குக் பண்ணி வச்சிருக்க 1/4 குக் பண்ணி இருக்கோம் நம்ம இந்த ரைஸ். இத வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம். ஒரு panல கொஞ்சம் oil ஊத்தி இருக்கேன். அது கொஞ்சம் சூடாயிட்டு வந்தா நம்ம வந்து marinate பண்ணிருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ண போறோம். பன்னீரை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சாப்பாடோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரைடு பன்னீரை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது. இதோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.